வணக்கம், இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் விகிதம்னா என்ன, விகித சமம்னா என்ன அது தெரியணும். ரேஷியோ, இன்னொன்னு ப்ரொபோர்ஷன். விகிதம் மற்றும் விகித சமம், சோ இதுல ஃபர்ஸ்ட் விகிதம் அப்படின்னா என்ன. சோ விகிதம் அப்படின்னாலே ஒப்பீடு, சரியா, கம்பாரிசன். சோ ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் 3000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, இன்னொருத்தர் 4000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, இவங்க ரெண்டு பேருக்குமான விகிதம் என்ன, அந்த ஒப்பீடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 3 பங்கு சம்பாதிச்சா அவரு 4 பங்கு சம்பாதிக்கிறாரு, கரெக்ட் தானே? அப்ப இது 3:4 அப்படின்னு சொல்லுவோம். சோ இததான் நான் ஒப்பீடு, கம்பாரிசன் அப்படின்னு சொன்னேன், சரியா? இது ரேஷியோ. இதே ப்ரொபோர்ஷன்னா என்ன, ரெண்டு ரேஷியோ ஈக்குவலா இருந்தா அதுதான் ப்ரொபோர்ஷன், சரியா? ரெண்டு விகிதம் சமமாக இருந்தால் அதுதான் விகித சமம். சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க 9:12 எடுத்துக்கிறேன், 15:20 எடுத்துக்கிறேன், சரிங்களா? நடுவுல இருக்கிற அந்த 4 புள்ளி இருக்குல்ல, அதுதான் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத கேன்சல் பண்ற அப்படின்னா 3:4 வரும், இத கேன்சல் பண்ணாலும் 3:4 வரும், இது 3வது வாய்ப்பால் அடிக்கிற, அது 5வது வாய்ப்பால் அடிக்கிறேன். சோ ரெண்டு விகிதம் சமமாக இருந்தால் அதுதான் விகித சமம், சரியா? ப்ரொபோர்ஷன். சோ இதெல்லாம் பேசிக், இத பேஸ் பண்ணி எப்படி க்வெஸ்சன் கேட்கலாம். சோ 3:9, 9:x, சோ இதுல x-க்கான வேல்யூ என்ன, இதுதான் பேசிக் க்வெஸ்சன், சரியா? 3:9, 9:x னு கேட்டாங்கன்னா இதுல x-க்கான மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. சோ அப்ப என்ன செய்யணும், ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் ஒரு சைடு மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? அப்ப 3ஐயும் x-ஐயும் மல்டிப்ளை பண்ணா 3x, இன்னொரு சைடு நடுவுல இருக்கிற அந்த 9ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். சோ 9×9 வச்சுக்கிறேன், சரியா? சோ 3×3 3×9, அப்ப x=3ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணா 27 அப்படின்றது ஆன்சர், சரியா? இது பேசிக் க்வெஸ்சன். இதே போல வேற எப்படி கேட்கலாம், 4:x 9, சோ இப்படி கேக்குறாங்க, இங்க எக்ஸ் ஓட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க, சரியா? எக்ஸின் மதிப்பு என்ன, அதாவது ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப என்ன செய்யறது, சேம் அதே கான்செப்ட், 9ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணா 36, எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா x2, x2 36னா x-ஓட மதிப்பு என்ன, 6. இத இன்னும் ஈஸியா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா x2, இது 4×9 வருமா, 4×9 வரும். இந்த 4×9 நான் 2×3² எழுதிக்கிறேன். சோ எல்லாத்துலயும் ஸ்கொயர் கேன்சல், ஸ்கொயர் கேன்சல் பண்ணீங்கன்னா 2×3 6 அப்படின்றது ஆன்சரா இருக்கும், சரிங்களா? இது பேசிக் க்வெஸ்சன். இது இல்லாம வேற எப்படி கேட்கலாம் பாருங்க, தேர்ட் ப்ரொபோர்ஷன், தமிழ்ல 3வது விகிதம் காண்க அப்படின்னு கேட்பாங்க. 3வது விகிதம் காண்க. சோ க்வெஸ்சன் வந்து 4,16 இப்படி தராங்கன்னு வச்சுங்களேன், க்வெஸ்சன் எப்படி வரும், ஃபைண்ட் தி தேர்ட் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 4,16 அப்படின்னு கேக்குறாங்க, சரியா? 4,16 இன் 3வது விகிதம் காண்க. சோ இந்த க்வெஸ்சனை எப்படி சால்வ் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரேஷியோ மெத்தட், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்றேன். 4:16, நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் 16:x. சோ என்ன எழுதி இருக்க, இது ஏ இது பி, இப்படி எடுத்துக்கிறனா இது ஏ:பி, ப்ரொபோர்ஷன் பி:சி, புரியுதா பாருங்க, ஏ:பி, ப்ரொபோர்ஷன் பி:சி.
ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மல்டிப்ளை பண்ணணும் 4x. நடுவில் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 16 × 16. ஸோ ஒரு நாள் 4, 4 × 4 = 16. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 4 × 16 மல்டிப்ளை பண்ணால் 64 அப்படின்றது ஆன்சர். இது என்ன மெத்தடு? விகிதம் பேஸ் பண்ணி போடுற மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்கு, ஷார்ட்கட். மூன்றாம் விகிதம் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? ரெண்டாவது நம்பர் இருக்குல்ல, அந்த ரெண்டாவது நம்பரை மேல ரெண்டு முறை பெருக்கிங்க, ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணுங்க, அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? ரெண்டாவது நம்பரை ரெண்டு முறை மேல பெருக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணும். சோ ஒரு நாள் 4, 4 × 4 = 16. 4 × 16 பெருக்குனா 64 ஆன்சர். சரியா? இது தேர்ட் ப்ரொபோஷன். இதே ஃபோர்த் ப்ரொபோஷன் அப்படின்னு கேக்குறாங்கன்னா என்ன செய்யணும்? நான்காம் விகிதம் காண்க. சோ நான்காம் விகிதம் காண்கனா கொஷின்லயே அவங்க மூணு நம்பரை தந்துடுவாங்க, 4, 16, 64. இந்த மூணு நம்பர் தந்துட்டு இதுல நாலாவது நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க, ஃபோர்த் ப்ரொபோஷன் என்ன? சோ ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொபோஷன் ஆஃப் 4, 16, 64. இப்படிதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சோ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரேஷியோ மெத்தட்ல போடுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். சரியா? அப்போ ரேஷியோ மெத்தட் பிரகாரம் எப்படி எழுதணும்னா, ஏ இஸ் டு பி ப்ரொபோஷன் ஆஃப் சி இஸ் டு டி. சரிங்களா? ஏ இஸ் டு பி ப்ரொபோஷன் ஆஃப் சி இஸ் டு டி. இங்க பி இஸ் டு சி என்னும்ல, அங்க சி இஸ் டு டி வரும். அப்ப 4 × 16, இது ஏ இது பி இது சி எடுத்திருக்கேன். சோ 4 × 16. நெக்ஸ்ட் 64 × எக்ஸ். சரியா? 64 × எக்ஸ். சோ 4 எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிப்பீங்க. இன்னொரு சைடு 16 × 64 மல்டிப்ளை பண்ணுவீங்களா? 16 × 64 பெருக்குவீங்க. சோ ஒரு நாள் 4, 4 × 16. சோ எக்ஸோட வேல்யூ என்ன? அத மல்டிப்ளை பண்ணுங்க. 64 × 4, 4 × 16 மீதி 1, 4 × 24 = 25. சோ எக்ஸோட வேல்யூ 256. இது ஃபோர்த் ப்ரொபோஷன், விகிதம் பேஸ் பண்ணி போறது. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, இப்படி போற பாருங்க, ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் பெருக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஓவர். சரியா? அப்ப ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நம்பர் கீழே வரணும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஓவர். சோ ஒரு நாள் 4, 4 × 16. 4 × 64 பெருக்குனீங்கன்னா 256 ஆன்சர் வந்துடும். சரியா? இது ஃபோர்த் ப்ரொபோஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், மீன் ப்ரொபோஷன் அப்படின்னா என்ன? சராசரி விகிதம் காண்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. நம்ம புள்ளியல்ல படிக்கிறது சராசரி, ஆவரேஜ், அது வேற. இங்க கேக்குறது மீன் ப்ரொபோஷன். சரியா? சராசரி விகிதம் காண்கன்னு. சோ ரெண்டு நம்பர் தந்துருவாங்கப்பா, 9, 25. இந்த மாதிரி ரெண்டு நம்பர் தந்துட்டு இதுக்கான சராசரி விகிதம் காண்க அப்படின்னு க்வெஸ்சன் கேக்குறாங்க. ஃபைண்ட் த மீன் ப்ரொபோஷன் ஆஃப் 9, 25. சோ இப்படி க்வெஸ்சன் கேக்குறாங்க. இதை எப்படி சால்வ் பண்றது? ரூட்ல அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்க. சோ பெருக்குனா என்ன ஆகும்? 225. இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 15 அப்படின்றது ஆன்சர். இதுதான் சராசரி விகிதம். சரியா? மீன் ப்ரொபோஷன். இது இன்னும் ஷார்ட்கட்டா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? தனித்தனியா 9க்கு தனியா ரூட் எடுங்க, 25க்கு தனியா ரூட் எடுங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ரூட் 9க்கான ஆன்சர் 3, ரூட் 25க்கான ஆன்சர் 5. சோ 3யும் 5யும் மல்டிப்ளை பண்ணா 15 அப்படின்றது ஆன்சர். சரியா? இந்த மாதிரி தனித்தனியாவும் போடலாம். இது எங்க பிரச்சனையா வரும்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு சம் வருது 32,2. இதுக்கான மீன் ப்ரொபோஷன் என்னன்னு கேக்குறாங்க, சராசரி விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்றது பாருங்க. இந்த சம்ல நான் இந்த மாதிரி
தனித்தனியாலாம் எழுதி ரூட் எடுக்க முடியாது. 32க்கு தனியா ரூட் எடுக்க முடியாது, 2க்கு தனியா ரூட் எடுக்க முடியாது. சோ அப்ப வேற வழி இல்ல, என்ன செஞ்சாகணும், அது ரெண்டுத்தையும் பெருக்கி ஆகணும். சோ மல்டிப்ளை பண்ணா ரூட் 64ஆ, 64க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 8 அப்படின்றது ஆன்சர். சரியா? என்னால தனித்தனியா ரூட் எடுக்க முடியும் அப்படின்னா ரூட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தனித்தனியா ரூட் எடுக்க முடியாதுன்ற பட்சத்துல மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் ஒன், இருபடி விகிதம். டூப்ளிகேட் ரேஷியோ, ஒரு 3:4 அப்படின்னு ஒரு ரேஷியோ எடுத்துக்கிறேன். சரியா? இது கீழே சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதாவது இருபடி மூல விகிதம். இல்லைன்னா துணை இருபடி விகிதம். சோ இந்த ரெண்டு டாபிக்கே இப்ப பார்ப்போம். சரியா? க்வெஸ்சன்ல 3:4 இருபடி விகிதம் காண்க அப்படின்னு க்வெஸ்சன் கேக்குறாங்க. இங்கிலீஷ்ல ஃபைண்ட் த டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3:4 அப்படின்னு கேக்குறாங்க. அந்த க்வெஸ்சனை எப்படி சால்வ் பண்றது? சிம்பிளா தெரிஞ்சுங்க, இருபடி டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலே போதும், அந்த ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணாலே போதும். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16, 9:16 அப்படின்றது ஆன்சர். சரியா? இதே க்வெஸ்சன் எனக்கு எப்படி கேக்குறாங்க, 9:16 இருபடி மூல விகிதம் காண்க, இல்லனா துணை இருபடி விகிதம் காண்க அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? க்வெஸ்சன்ல இருபடி மூல விகிதம்னு கேட்கலாம், இல்லனா துணை இருபடி விகிதம்னு கேட்கலாம். சோ அப்படி எது கேட்டாலும் என்னதான் செய்யணும், இதுக்கு ரூட் எடுக்கணும். 9க்கு ரூட் எடுத்தா 3, 16க்கு ரூட் எடுத்தா 4. சோ அப்ப ஆன்சர் 3:4. சரிங்களா? தனித்தனியா ரூட் எடுக்கிற மாதிரி வரும், அதுக்கு ஏத்த மாதிரிதான் க்வெஸ்சனும் தருவாங்க. சோ நெக்ஸ்ட், இது சப்ட்ரிப் டூப்ளிகேட் ரேஷியோ. நெக்ஸ்ட் ட்ரிப்ளிகேட் ரேஷியோன்ற ஒரு கான்செப்ட். ட்ரிப்ளிகேட் ரேஷியோ 30 விகிதம். அதே 3:4 எடுத்துக்கிறேன். சரியா? க்வெஸ்சன்ல ஃபைண்ட் தி ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3:4 அப்படின்னு கேட்கலாம். சரியா? 3:4 கேட்கலாம். அதாவது தமிழ்ல 3:4 30 விகிதம் காண்க அப்படின்னு கேட்கலாம். சரியா? இப்ப இந்த க்வெஸ்சன் எப்படி சால்வ் பண்றது, 30 விகிதம்னு கொடுத்தாலே அதை கியூப் பண்ணா போதும். சோ 3 கியூப் பண்ணா 27, 4 கியூப் பண்ணா 64, அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட், சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்ன? சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ 30 மூல விகிதம். இல்லனா துணை 30 விகிதம். சோ இதுல எது கேட்டாலும் இந்த சம் எப்படி சால்வ் பண்றது, க்வெஸ்சன்லயே உங்களுக்கு 27:64 கொடுத்துருவாங்க. சோ கேட்க போற க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க, 27:64 துணை 30 விகிதம் காண்க, இல்லனா 27:64 30 மூல விகிதம் காண்க. இங்கிலீஷ்ல find the subtriplicate ratio of 27:64 இப்படி தான் क्वेश्चन வரும். சரியா? இத எப்படி சால்வ் பண்றது, क्वेश्चनல கொடுத்திருக்கிறதுக்கு கியூப் ரூட் எடுத்தா போதும். 27க்கு கியூப் ரூட் என்ன, 3ஆ? 3 3 முறை பெருக்கும் போது தான் நம்ம 27 வரும். 3 9 9 3 27, ரைட்டா? அப்ப 27க்கு கியூப் ரூட் 3, 64க்கு கியூப் ரூட் 4. சோ 3:4 அப்படின்றது இதுக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், காம்பவுண்ட் ரேஷியோ.
விகிதம். சோ இந்த சம் எப்படி சால்வ் பண்றது? சோ இந்த மாதிரி ஒரு சில ரேஷியோஸ் தராங்கப்பா, சரியா? ஒரு சில ரேஷியோஸ் தராங்க, இந்த ரேஷியோஸுக்கான காம்பவுண்ட் ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க, கூட்டு விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. ஃபைண்ட் தி காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப், அப்படிதான் க்வெஸ்சன் வரும், சரியா? இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்றது? எல்லாத்துலயும் இந்த ரேஷியோல ஃபர்ஸ்ட் வர நம்பர்னு இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் வர நம்பர் எல்லாத்தையும் ஒரு சைடு பெருக்கிங்க, 2, 4, 5, 3 ரேஷியோ எல்லாத்துலயும். ரெண்டாவது வர நம்பர்னு ஒரு சில நம்பர் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு சைடு பெருக்குங்க, 4, 5, 7, 2 அவ்வளவுதான்பா. இதை எழுத தெரிஞ்சா இந்த சம் ஓவர். சோ என்ன செய்யணும்னா, காமனா இருக்கிறத அடிச்சிருங்க, 5க்கு 5 கேன்சலா, 2க்கு 2 கேன்சல், மீதி இருக்கிறது 3:7. சோ இதுவே கூட்டு விகிதம், இதுவே காமன் ரேஷியோ, சரியா? நெக்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் ரேஷியோ. ரெசிப்ரோக்கல் ரேஷியோ இல்லனா இன்வர்ஸ் ரேஷியோ அப்படின்னுவாங்க. தமிழ்ல தலைகீழ் விகிதம். சோ பாருங்க, 3:5 தலைகீழ் விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 3:5 தலைகீழ் விகிதம் என்ன? சோ இத என்ன செய்வோம்? 1/3 = 1/5 எழுதலாமா தலைகீழா? அதுக்கப்புறம் இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம், மீசிமா எடுக்கிறோம். மீசிமா எடுக்கிறோம்னா என்ன ஆகும்? 3×5 = 5 வந்துடும். மூணாம் வாய்ப்பாடுல 15 எப்பமா வரும்? இதை இப்படி வச்சுக்கலாம், எல்சிஎம் வந்து எனக்கு 15பா. மூணாம் வாய்ப்பாடுல 15 எப்ப வரும்? 5 முறை வருமா? அந்த 5 அதுக்கு மேல இருக்கிற 1 பெருக்குனா 1/5, சரியா? 5 வாய்ப்பாடுல 15 3 முறை வரும், அந்த 3 அந்த மேல இருக்கிற 1 பெருக்குனா 1/3. சோ 3:5 தலைகீழ் விகிதம் 5:3. சாரி, நான் சார் இத நீங்க அப்படியே மாத்தி சொன்னீங்கனாலே நம்ம ஆன்சர் எழுதிட்டு போயிடலாமே. 3:5 = 5:3 என்ன தலைகீழ் விகிதம் வந்துடும், கரெக்ட் தானே? அப்புறம் ஏன் சார் எல்சிஎம்லாம் எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு ஒரு ரீசன். என்னன்னா, இப்போ நெக்ஸ்ட் 1:2:3 இந்த மாதிரி 3 ரேஷியோ கொடுத்துட்டு இதுக்கான தலைகீழ் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க, ரெசிப்ரோக்கல் ரேஷியோ என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்றது? 3 நம்பரா தராங்கன்னா 3:2:1 ஆன்சரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை, சரியா? இப்போ இதை என்ன செய்யணும்? 1/1, 1/2, 1/3 தலைகீழ எழுதியாச்சா? கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6 வருமாவா? 1, 2, 3க்கான எல்சிஎம் 6, மீசிமா 6, சரியா? அப்ப 1 வாய்ப்பால 6 எத்தனை முறை வரும்? 6 முறை வரும். அந்த 6 மேல இருக்கிற 1 பெருக்கினா 1/6. 2 வாய்ப்பால 6 3 முறை வருமா? 3 அந்த மேல இருக்கிற 1 பெருக்கினா 1/3. 3 வாய்ப்பால 6 2 முறை வரும், 2 மேல இருக்கிற 1 பெருக்கினா 1/2. சோ 6:3:2 அப்படின்றது இந்த க்வெஸ்சனுக்கான தலைகீழ் விகிதம், ரெசிப்ரோக்கல் ரேஷியோவா இருக்கும், சரியா? நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் ரேஷியோ. சரியா, ஈக்குவலன்ட் ரேஷியோ தமிழ்ல சமான விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஈக்குவலன்ட் ரேஷியோக்கு நான் ஏதோ ஒரு ரேஷியோ எடுத்துக்கிறேன், 5:7. இந்த 5:7க்கான ஈக்குவலன்ட் ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க, என்ன சார் செய்யணும்? பாருங்க, இங்க 5 வாய்ப்பாடு அப்படியே எழுதுங்க, 20, 25, 30, 35, 40 இந்த மாதிரி போகுமா?
இந்த சைடு 14, 21, 28, 35, 42, 49, 56. சோ இது எல்லாமே ஈக்குவலன்ட் ரேஷியோ தாங்க. சரியா, 5:7 ஈக்குவலன்ட் ரேஷியோ என்ன? இது எல்லாமே தான், இன்னும் கூட எழுதலாம், இது எல்லாமே சமான விகிதம் தான். ஆனா ஆப்ஷன்ல இதுல ஏதாவது ஒண்ணுதான் தந்திருப்பாங்க. சரியா, அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஆப்ஷன்ல இதுல ஏதாவது ஒண்ணுதான் தந்திருப்பாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இல்ல. இப்ப சப்போஸ் இது ஒரு ஆப்ஷனா இருக்குன்னு வச்சுக்க, 5:7 கேட்ட கேள்விக்கு 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனா 30:42 இருக்குன்னு வச்சுக்க, பி ஆப்ஷனா இருக்குப்பா, 4 ஆப்ஷன் இப்படி தராங்க, 25:35. ஒரு நிமிஷம், இங்க 45:50, 50:75, இந்த மாதிரி 4 ஆப்ஷன் தராங்க. சரியா, இதுல எது சமான விகிதம் 5:7 கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப என்ன செய்யறது? ஒண்ணும் இல்ல, இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. ரெண்டுமே பொதுவா 5 வாய்ப்பால் வருமா? 5:25, 5:30. சோ 5:6 வருது, ஆனா எனக்கு கேள்வி 5:7. சோ அதனால ஆப்ஷன் ஏ ஆன்சரா இருக்காது. சரியா, நெக்ஸ்ட், இது ரெண்டுமே பொதுவா 6 வாய்ப்பால்ல வருமா? 6 வாய்ப்பால்ல 6:30, 6:42, 5:7 வருது இல்ல. சோ அதனால ஆன்சரு ஆப்ஷன் பி தான். சோ மீதி ரெண்டும் கூட 5 வாய்ப்பாலச்சா, இது 9 முறை, இது 10 முறை, இது 25 வாய்ப்பால ரெண்டு முறை, இது 3 முறை. சோ 5:7 அப்படின்ற ரேஷியோ எந்த ஆப்ஷன் வருதோ அதுவே சமான விகிதமா இருக்கும். சரியா, கொடுத்திருக்கிற கேள்வி அங்க இருக்கிற 4 ஆப்ஷனை கேன்சல் பண்ணும் போது எந்த ஆப்ஷனுக்கு வருதோ அதுவே ஆன்சர். சரியா, சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் இந்த வீடியோல அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ், சரியா, விகிதங்களின் வகைகள் பார்த்துருக்கோம். சரியா, இதை பேஸ் பண்ணி நான் ஒரு 2 கேள்வி தரேன், அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. 5:8 தேர்ட் ப்ரொபோஷனல் என்ன? தேர்ட் ப்ரொபோஷனல் 3ஆம் விகிதம். நான்காம் விகிதம் என்ன? 4th ப்ரொபோஷனல் சரி, சராசரி விகிதம் என்ன? மீன் ப்ரொபோஷன். சோ இந்த 3 சம்முக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த சாப்டரோட கண்டினியூ பார்க்கலாம். நன்றிகள் பல.